ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 50 KD ஃபைன் வந்திருக்குங்க. ரெட் சிக்னலை வந்து பாஸ் பண்ணேன்னு சொல்லி. ஆனால் இதை நான் கட்ட போகிறது இல்லை. அது எப்படி பாசிபிள்? இதை நான் கட்டாததுக்கு காரணம் என்ன? அப்போ இந்த பண்ணினது யார்? இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இதை எப்படி நாம் கட்டாமல் தப்பிக்கலாம், இந்த மாதிரி சில விடயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதால் இதை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, முதலாவதாக நாம் இந்த வயலேஷன்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். வாகனத்தில் பார்த்தீங்கன்னா தஃப்தர்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்குது. அது உங்களோட கேபினில் இருக்கலாம், அல்லது இந்த வாகன உரிமையாளர், நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் உங்கள் சொந்த பேர்லேயே வாகனம் இருக்குன்னா உங்கள் சிவில் ஐடியிலே அந்த நம்பர் கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த வாகன உரிமையாளரோட சிவில் ஐடி தான் அந்த நம்பர். அதை எடுத்துட்டு நீங்கள் MOI அப்படின்றத வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். MOI குவைட், அதை சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இதில் வந்து ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிராஃபிக்கில் ரெண்டாவதாக இருக்கிற பே வயலேஷன், இந்த அம்புக்குறி காட்டிருக்கிற பே வயலேஷன், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போகும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நம்பர், சிவில் ஐடி நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்பெனியில் வேலை செய்கிறவங்கன்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறத கம்பெனிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த அம்புக்குறி காட்டியிருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து சிவில் ஐடி நம்பரை கொடுத்துட்டு இன்குவாரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வயலேஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத காட்டியும். தனி ஒருவர் வந்து, இப்போ நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க, உங்களுடைய சிவில் ஐடியில் ஏதாவது ஏறி இருக்குதா ஃபைன் பார்க்கணுன்னாலும் நீங்கள் இதிலேயே கொடுத்து பார்த்துக்கலாம். மற்றும்படி நீங்கள் சொந்தமாக வாகனம் வச்சு ஓட்டுறவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரில் தான் அந்த வண்டி இருக்குது, ப்ரைவேட்டாக சூனில் வெளியில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அந்த அக்காமா நம்பரை கொடுத்தாலே இதில் வந்து உங்களுக்கு வயலேஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். சார், இப்போ வாங்க, நான் எப்படி ஃபைன் கட்டாமல் தப்பிச்சேன், எனக்கும் இந்த ஃபைனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நான் எப்படி தப்பிச்சேன், இதை மாதிரி நீங்களும் தப்பிக்கலாம், உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதால் வந்து இப்போ வரப்போகிற வீடியோ வந்து தயவு செஞ்சு ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்பவும் கிடைக்கும். முதலாவதாக நீங்கள் கூகுள் மேப் குவைட்டில் பார்க்குறவங்களாக இருந்தால் நிச்சயமாக லொக்கேஷன்ன்றதை வந்து ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. யார் எது சொன்னாலும் பயப்படாதீங்க, லொக்கேஷன் ஆன் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் உங்களை ஹேக் பண்ண போகிறதும் இல்லை, ட்ராக் பண்ண போகிறதும் இல்லை. லொக்கேஷன் வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ப்ராசஸை வந்து முழுசாகவே பண்ண முடியும். அதால் வந்து உங்களுடைய லொக்கேஷன் எப்போவுமே ஃபோனில் ஆனில் இருக்கணும். இல்லை நீங்கள் டிரைவிங் பண்ணக்கூடிய டைமில் நிச்சயமாக ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கூகுள் மேப். நம்மளுடைய கூகுள் மேப்புக்குள்ளே போனால் இப்போ இதில் வந்து கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே தெரியுதில்ல, இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் தெரியும். அது மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங் போர்ட்லேயே கடைசியில் இருக்கிற அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கிற யுவர் டைம் லைன், அதை வந்து நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பிந்திய, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க ஒவ்வொரு டேட்டில் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் அந்த அதில் டுடேன்னு இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா அதில் கேலண்டர் வரும். இப்போ இது 2023 இருக்குது. இப்போ நான் பேக் போகிறேன், 2022 போனதுமே December 3rd தான் எனக்கு அந்த வயலேஷன்ஸ், அதுவும் சால்மியாவில் வந்து அந்த வயலேஷன்ஸ் பதிவாயிருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 12 மாதம் 3rd நான் சால்மியாக போயிருக்கேன் அப்படின்றத என்னோடய டைம் லைனில் நான் திருப்பி வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், ஆனால் குறிப்பாக சால்மியாவுக்கு நான் போகலை. சால்மியாவில் என்னுடைய டைம் ட்ராவல் இல்லை. அப்போ எனக்கு டைம் லைனில் வந்து காட்டும் நான் சால்மியாக போயிருந்தேன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனை வந்து நான் என்னுடைய கஃபீல்ட காட்டினதுமே அவர் சொன்னார் ஓகே நீ போகலை அப்படின்ட்டு. அப்புறமா தேடி பார்க்கும்போது மகன் தான், அவருடைய மகன் வந்து இந்த என்ன வண்டி எடுத்துகிட்டு போனார், கேமரா அடிபட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒவ்வொரு டேட்டையும் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து 2rd தேதி, 1rd தேதி எங்கெங்கே போயிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து காட்டும். இது வந்து நீங்கள் போன 2 வருடம் 3 வருடத்துக்கு முன்னாடி கூட ஒன் பண்ணி வச்சுருந்தா கூட அப்படியும் டீட்டெயில்ஸ் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். சரி, இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வேளை உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய வாகனத்தை சொந்தமாக நீங்கள் மட்டும்தான் பாவிக்கிறீங்க அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு வேறு ரீதியில் உதவும். அதை வந்து நான் பிறப்பினால சொல்கிறேன். சரி, இதில் வந்து இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யாராவது கேமரா கொண்டு போய் அடிச்சிருந்தாலும் நீங்கள் உடனே அந்த டேட்டுக்கு வந்து உடனே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த திகதியில் நான் இந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறேனா இல்லையா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை நீங்கள் போகலைன்னா இது வந்து பொய் சொல்லாது, நீங்கள் எப்படியுமே ஃபோனோட தானே போவீங்க. அதால் வந்து நீங்கள் 100% உறுதி பண்ணிக்கலாம், இல்லை நான் போகலை, இந்த கேமரா நான் அடிக்கலை அப்படின்றது.
அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை எடுத்து நான் கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் குவைட்டுக்குள்ளே ஓடி இருக்கிறேன். கடந்த 3 வருடத்துக்குள்ளே மட்டும் 2019 இந்த வண்டி எனக்கு கை கிடச்சிச்சு. 2020, 2021, 2022 பார்த்தீங்கன்னா 3 வருடத்துக்குள்ளே 2 லட்சம் கிலோமீட்டர் குவைட்டுக்குள்ளே மட்டுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து நீங்கள் தனிப்பாவனையாளராக பாவிக்கிறேன்னா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதில் நீங்கள் ஒரு வேளை புதுசாக வந்தவங்களாக இருந்தாலும் இது கட்டாயம் உதவும். நீங்கள் நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி அதை மறந்துருப்பீங்க, அந்த இடம் எதுன்னு தெரியாமல். அதே மாதிரியே நீங்கள் இந்த டைம் லைனில் போயிட்டு நேற்றைய டேட்டை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போனது எல்லாமே உங்களுக்கு காட்டும். அப்போ நீங்கள் திருப்பியும் அந்த இடத்துக்கு போகும்போது அதே இடத்த மார்க் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஸ் பண்ணின லொக்கேஷன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு உதவியான சூழல் தான் இந்த கூகுள் மேப் வந்து கொடுக்குது. அதால் தான் இன்னைக்கு கூட நான் இந்த 50K என்னோட சம்பளத்தில் போயிருக்கும், இல்லைன்னா என் தலையிலே தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வாய்ப்பு இருந்ததால் தான் நான் தப்பிச்சதே. இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், யாரும் உங்களுடைய பணத்தை வீணாக்கிறாதீங்க, ரொம்பவும் கவனமாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் தெரியாத நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்க. எல்லாரும் சேஃபாக இருங்க. பாய்.